ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இந்திய அணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் லீக் போட்டியில ஜூன் மாதம் 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள போறாங்க. இந்த போட்டியில இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் வீரரோட களமிறங்குவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஏன் அப்படின்னா, இந்த பயிற்சி ஆட்டத்துல எதிர்பார்த்த சில முக்கியமான வீரர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அதே போல எதிர்பார்க்காத சில வீரர்கள் நல்லா விளையாண்டாங்க. அப்படி இருக்கும்போது தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சஞ்சய் மஞ்சரேக்கர் இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில இந்த 11 பேர் கொண்ட வீரர்கள் விளையாண்டா இந்திய அணி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு அவர் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான், அடுத்ததா கேப்டன் விராட் கோலி, 4ஆம் கால வீரரா விஜய் சங்கர் தேர்வு செஞ்சிருக்காரு. பயிற்சி ஆட்டத்துல இவர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதே போல 4ஆம் கால வீரரா களமிறங்கின KL ராகுல் 100 ரன்கள விளையாசினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சஞ்சய் மஞ்சரேக்கர் விஜய் சங்கருக்கு இடம் கொடுத்திருக்காரு. அடுத்த இடத்துல கேதர் ஜாதவ், அதற்கு அடுத்த இடத்துல விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி, அடுத்து ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா, அடுத்து வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், யுவேந்திர சஹல், இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட இந்திய அணி களமிறங்கினா கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து தன்னோட இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காரு. இந்த 11 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.